திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியின் மாநில தலைவராக பதவி ஒரு வார காலம் வந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு வாரத்தில் என்ன சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா அவர் வந்து பதவி ஏற்றதே ஒரு சாதனை தான் பதினாலாம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து இருந்து தொடங்கி எழுநூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அறுபது மணி நேரம் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை வந்து பார்த்திருக்கிறாரு சீனியர் லீடர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து அவர் வந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்கிறாரு தமிழகத்தில் மறைந்த முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கு மரியாதை செய்து தொண்டர்களின் ஆரவாரத்தோடு மூத்த தலைவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த பதவியை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு பதவியேற்புக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலேயே தன்னுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு சில இடத்துல வந்து அவர் சொல்லி அதாவது பிஜேபினுடைய சித்தாந்தத்தை பிஜேபியினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லணும் அதுதான் பார்த்தா பாரதிய ஜனதாவுல இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அதற்கான வேலைகளையும் வந்து செய்ய தொடங்கிட்டார் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான இளைஞர்களை வந்து பொறுப்பாளர்களை வந்து நியமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துல கட்டற்ற சுதந்திரத்தால மீடியாக்கள் வந்து பல பொய் செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பொய் செய்திகளை சொல்லக்கூடியவர்களை சோ கால் ஃபெலோஸ் அவங்கள எல்லாரையுமே வந்து எச்சரிக்கும் வகையில வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இன்னொரு ஆறு மாத காலத்துல மீடியாக்கள் வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க இத சொன்ன உடனே எல்லா மீடியாக்காரர்களும் அவர் சொன்னதை வந்து திருத்து சொன்னாங்க அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபஷனலா இல்லாத மீடியாக்கள் எதை நினைச்சாலும் சொல்ல முடியும்னு சொல்லக்கூடியவர்களை வந்து கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு தான் சொன்னார் அதுக்காக வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இவரால என்ன செய்ய முடியும் இவருக்கு வந்து அரசியல் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன எல்லாருமே பாத்தீங்கன்னா you know கடந்த ஒரு வாரமா வந்து அண்ணாமலையை பத்தி தான் பேசுறாங்க அண்ணாமலைக்கான செய்திகள் தான் எல்லா செய்தித்தாள்கள் வருது அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி எந்த ஒரு பாஜக தலைவரும் வந்து தைரியமா சொல்லாத ஒன்றை வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது பாஜகவுக்கு முதல் எதிரியாக இருக்கக்கூடியது திமுக இந்த களத்தில் இறங்கும் போதே தன்னுடைய எதிரி யார் அப்படின்றத நீங்க வந்து நிர்ணயிக்கணும் அந்த எதிரி யார் அப்படின்றத பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்கிறார் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் களத்துல நேரடியா மோதக்கூடிய இரண்டு கட்சி கட்சிகள் வந்து பாஜகவும் திமுகவும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு பாஜகவினுடைய சித்தாந்தத்தை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாஜக அரசாங்கத்துல என்னென்ன திட்டங்கள் இருக்கு பாஜக அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய திட்டங்களால மக்கள் வந்து எவ்வளவு பயனடைறாங்க அப்படின்றத தெரியாத மக்கள் வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க தான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமங்களுக்கு வந்து நாங்க ரீச் ஆகுவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல பாஜக தொண்டர்கள் போவாங்க பாஜக நலத்திட்டங்களை வந்து எடுத்து சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீட்டு புதிய கல்வி கொள்கை விவசாய கொள்கை இதுல வந்து எவ்வளவு நல்ல திட்டங்கள் இருக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மக்களுக்கு சென்று சேராம வந்து பாத்துக்கிறாங்க மக்களுக்கு வந்து இத பத்தி தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பல திட்டங்களை வந்து தீட்டுறாங்க இப்ப அடுத்த ஆறு மாசத்துக்கு ரேஷன் பொருட்கள் வந்து ஃப்ரீயா கிடைக்குது இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கறாங்க ஆனா தமிழக மக்களுக்கு இத பத்தி ஒரு புரிதல் இல்ல அதனாலதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா எல்லா கிராமங்களுக்கும் பாஜக தொண்டர்கள் போனோம் பாஜக பாஜக கொள்கைகளை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் அடுத்ததா பல பத்திரிகையாளர் சந்திப்புகள் வந்து நடத்தினார் இதுல வந்து பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில வந்து சொல்லியிருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துது உண்மை தன்மையை வந்து விலக்கி சொல்ற மாதிரி இருக்குது ஒன்றிய அரசு பத்தின கேள்வியை கேட்டாங்க கொங்கு நாடு பற்றிய கேள்வியை கேட்டாங்க பெட்ரோல் விலை உயர்வு பற்றிய கேள்வியை வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்டாங்க எல்லா கேள்விகளுக்கும் தரமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக நூத்தி ஐம்பது இடங்களை வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு கட்சியா வரும் அப்படின்றதையும் அளவுல மட்டும் இல்லாம செயல் அளவுல என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஃப்ரம் த டே ஒன் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவரா ஒரு ட்ரெடிஷனல் தலைவரா இல்லாம அது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட முழு நேர பணியா கருதி காலையில இருந்து வரைக்கும் ஆபீஸ்க்கு போறாரு இந்த ஒரு வார காலத்திலேயே வந்து அவர் பல இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு சேலமுக்கு போனாரு மதுரைக்கு போனாரு இதுக்கு நடுவுல வந்து ரத்த தான முகாம்ல போய் ரத்தம் கொடுக்குறாரு பலரை வந்து பாக்குறாரு பல சீனியர் லீடர்களை வந்து பார்த்து ஆசிர்வாதம் வாங்குறாரு பலரையும் வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு என்ன செய்யணும் அப்படிங்கறத தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் வந்து ஒரு இருபது மணி நேரம் வந்து கடினமாக உழைக்கிறார் இது வந்து இந்த ஒரு வார காலத்தில் அவர் செஞ்சிருக்கிறது இந்த பதவி வந்து ஒரு சாதாரண பதவியும் இல்லை இது வந்து ஒரு கடினமான ஒரு பதவி அவர் வந்து கடந்து செல்லக்கூடிய பாதை வந்து ஒரு கடினமான பாதையாக இருக்கும் வரக்கூடிய காலங்களில் பல சேலஞ்சஸை வந்து அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் ஆனால் எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து தன்னுடைய அறிவு திறமையினால தன்னுடைய திட்டமிடுதனால எதிர்கொள்ளக்கூடிய திறமை உடையவர் தான் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை இதை விட ஒன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழகத்துல மூன்று முதல்வர்கள் ஆட்சி செய்யறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய நியூஸ் அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் மட்டும்தான் ஆனா அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலினும் ஒரு முதல்வராக இருக்கிறாரு அவருடைய மருமகனான அரசியல்ல எந்த ஒரு பதவியும் இல்லாத அவரும் பாத்தீங்கன்னா ஒரு முதல்வராக தான் இருக்கிறாரு இப்போ தமிழக அரசாங்கத்துல மூன்று முதல்வர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து சொல்லியிருக்கிறார் இவர் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திப்பாரு மக்களோட எப்பயுமே வந்து கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாரு மக்களுக்கு வந்து தமிழக அரசாங்கத்திலையும் இந்திய அரசாங்கத்திலும் என்ன நடக்குது தமிழக மீடியாக்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான தகவல்களை வந்து மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய மக்களுக்கு உண்மையான தகவலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இளைய தலைவராக தான் திரு அண்ணாமலை இருக்கிறார் இந்த ஒரு வார காலத்திலேயே வந்து இப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான இளைஞர்களுடைய மனதில் வந்து இடம் பிடித்திருக்கிறார் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் திரு அண்ணாமலையை திரும்பி பார்க்கும் நேரம் வரும் திரு அண்ணாமலையின் பின்னால் செல்லக்கூடிய காலம் வெகு தூரத்தில் என்பதுதான் உண்மையான செய்தியாக இப்பொழுது இருக்கிறது வாழ்க பாரத நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்